ரொம்ப போர் அடிக்குதுல, ஏதாவது வண்டி வச்சிருந்தா எடுத்துட்டு வா, நம்ம ரைடு போலாம். ரொம்ப போர் அடிக்குது, என்ன பண்ணுச்சுனே எனக்கு ஒன்றும் தெரியல. ஏய் சுனிதா, நம்ம கிட்ட எங்க இருக்கு வண்டி? நம்ம கிட்ட எங்கேயுமே வண்டி கிடையாது. என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு, இங்க பாரு ரோஸ் வண்டி நிக்குது, நம்ம அதை எடுத்துட்டு வந்து ரைடு போலாம், செம்ம ஜாலியா இருக்கும். ஏ அனி, நீ சொல்றது செம்ம ஐடியா, நான் எப்ப எடுத்துட்டு வரேன். எடுத்துட்டு வந்து நம்ம செம்ம ஜாலியா ரைடு போலாம், ஓகேவா? நீ அந்த பசங்க வராங்கன்னு பார்த்துக்கோ, வந்தாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது, இருந்தாலும் பார்த்துக்கோ, ஓகேவா? இரு, அந்த சாவிலாம் போட்டு தான் இருக்குது, நான் எடுத்துகிட்டு வரேன். ஏய் செம ஜாலியாக இருக்குப்பா, ஸ்மூத்தாக வண்டி போகுது, ஜாலி ஜாலி ஜாலி. ஏய் நீ அடுத்தது ஓட்டு, ஓகேவா? நான் ஃபஸ்ட்டு ஒரு ரவுண்டு போயிடுறேன். எனக்கு இந்த ஸ்கூட்டர் ரொம்ப பிடிச்சிருக்கு, அடுத்தது நீ தான் வா, சீக்கிரமாக வந்து நீ ஓட்டு, அந்த பசங்க வந்துட்டு போகிறாங்க. அச்சோ, நீ இந்த ஸ்கூட்டரை எடுத்துகிட்டு வந்த, இது அந்த பசங்களோடதாச்சு, வந்து ரொம்ப திட்டுவாங்க, வேணாம், கொண்டு போய் விட்டு நம்ம ரைடு போவே வேணாம், நம்ம வேற ஏதாவது வண்டி வச்சு போய்க்கலாம், சீக்கிரமாக எடுத்து போய் விட்டு. அப்புறம் அந்த பசங்க வந்து ரொம்ப பெரிய பிரச்சனை ஆகிடும். இனி ஏதாவது பிரச்சனை ஆகுமா? இதெல்லாம் ஒரு பிரச்சனையா, என்ன ஆனாலும் பார்த்துக்கலாம், நீ ஒன்றும் கவலைப்படாத சுனி. நம்ம பயப்படணும்னு நினைச்சா எல்லாத்துக்கும் பயந்துக்கிட்டே இருக்க வேண்டியதுதான், நம்ம அந்த பசங்களை எடுத்து போராடுவோம், ஓகேவா? இது என்னோட வண்டி, யாரு கேட்டு எடுத்தீங்க? என்ன கேட்காம எதுக்கு என் வண்டியை எடுத்தீங்க? உங்களுக்கு எவ்வளவு கொழுப்பு, எதுக்கு என் வண்டி எடுத்தீங்க? நீங்க எங்க சொல்லவே இல்ல, சாவி வண்டியில இருந்து எடுத்துட்டீங்களா? என்ன ரோஸ், ரொம்ப சீன் போடுறியா? ஓட்ட வண்டி வச்சுக்கிட்டு சாவி இருந்தா நாங்க எடுத்து ஓட்டுவோம் தான். ஏ வினிதா, ஒழுங்கா என் வண்டியில இருந்து கீழே இறங்கு, என் வண்டி எடுத்ததே தப்பு, இதுல வேற எடுத்து அப்படியே ஓட்டணும் சொல்றீங்க, என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட்டு வந்தா அவ்வளவுதான் பெரிய பிரச்சனை ஆயிடு, பாத்துக்கோ, இறங்கிடு கீழே. போ முதல்ல அழுகுறத நிப்பாட்டு, சின்ன குழந்தை மாதிரி அழுதுகிட்டு இருக்கிற, என்னது உன் வண்டி எடுத்துட்டாங்களா? உன் வண்டி தானே எடுத்தாங்க, அதுல என்ன இருக்குது, ஏன் அதுக்கு போய் அழுதுகிட்டு இருக்கிற? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, விடு. நம்ம சும்மா விட்டா அப்படிதான் அவங்க ஒருத்தர் ரொம்ப ரொம்ப பண்ணுவாங்க, நம்ம எதனா பண்ணி ஆகணும். சரி சரி, நீ போ, நான் பின்னாடியே வரேன், சரியா? ஏ ஓவியா, நீ போய் சீக்கிரமா என்ன பண்ணுவே, எங்க இன்னும் ஏது பண்ணுவே எனக்கு தெரியாது, ஹல்க் அங்கிள் சீக்கிரமா கூட்டிக்கிட்டு வா, சரியா? ஏ அனிதா வினிதா, யாரை கேட்டு என் ஃப்ரெண்டோட வண்டி எடுத்தீங்க? எடுத்ததும் இல்லாம வண்டி எட்டி உதைக்கிறீங்களா? கொஞ்ச நேரம் அப்புறம் ஓஹோ, இப்பதான் எனக்கு புரியுது. அப்பனா நீங்க சண்டை போடுறதுக்குனாகவே நீங்க வண்டி எடுத்து வந்து எல்லாரையும் கூட்டு வந்து வச்சுக்கிறீங்க, அப்படிதானே? சரி சரி, ஏற்கனவே என்னை ஹல்க்கை வச்சு அடிக்க வச்சுட்டீங்க, இந்த தடவை நான் அடி வாங்குறதுக்கு தயாராக இல்லை, அதனால தான் என்னோடய சூப்பர்மேனையும் கூட்டிகிட்டு வந்திருக்கேன். நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து ஹல்க்கை பயங்கரமாக அடிக்க போகிறோம் இன்னைக்கு. வந்துட்டேன் வந்துட்டேன் வந்துட்டேன், நான் ரொம்ப நாள் கழிச்சு திரும்பவும் வந்துட்டேன். யார் என்னை அடிக்கிறதுக்கு ரெடியா இருக்கிறது, வர சொல்லு அவங்கள. பாப்பா, நீங்க தான் என் கூட சண்டை போட போறீங்களா? உங்க கூட சண்டை போடுறதுக்கெல்லாம் நான் ஒரு ஆளே இல்லையே, உங்களெல்லாம் ஒரே அடி அடிச்சு எல்லாரையும் நான் காலி பண்ணிடுவேன். ஓஹோ, எல்லாரும் மேல நிக்கிறீங்களா? ஏ ஹல்க், உன்னை அப்பதான் எதிர்பார்த்து நின்று இருக்கிறேன்,
இப்போ அடிக்கிற அடியில் உன்னுடைய தலைலாம் வெடிக்க போகுது. இவங்க ரெண்டு பேரையும் காலி பண்ணிட்டு உங்களை கூப்பிடுறேன். பசங்களா கொஞ்ச நேரம் ஓரமாக நில்லுங்க. ஆனால் ஹல்கோட அடி அவங்க பார்த்ததில்லல்ல, இப்போ பார்ப்பாங்க. இந்த சூப்பர்மேன் அடியை நீ பார்த்ததில்லையே, பாரு இந்தா பாரு. ஆமாம் பேசிக்கிட்டு இருக்கும்போது அடிக்கிறா, பேசிக்கிட்டு இருக்கும்போதே நீ அடிக்கிற, உனையை சும்மா விடமாட்டேன்டா டாய். வேற பேசாம இருக்கும்போது அடிப்பாங்களா, இந்தா வாங்கி அடுத்த அடி. ஐயோ நெஞ்சில அடிக்கிறானே, அடிச்சிட்டானே என்னையே. ஹல்க் அந்த தோரை வேணா நீ அடிச்சிருக்கலாம், இந்த சூப்பர்மேனை அடிக்கிறதுக்கு உன்னால முடியாது. ஏன்னா என்னால பறக்க முடியும் நின்ன இடத்துலயே. நீ நின்ன இடத்துல பறந்தாலும் சரி இல்ல படுத்தாலும் சரி, இந்த ஹல்க் அடிக்கிறதுக்கு வேற யாராவது பொறந்த தலையிலே அடிச்சிட்டானே. அடே உன்னை சும்மா விட மாட்டேன், இன்னைக்கு நீ நான் நானு பாக்குறேன். அம்மா ஐயோ தலையிலே அடிக்கிறானே, டே உன்னை சும்மா விட மாட்டேன். இந்த சூப்பர்மேன் பத்தி உனக்கு தெரியாது, பவர் மேன் ஆகுது. எந்த மேன் வந்தாலும் நான் உனக்கு ஒரு அடி தாண்டா, இந்த வாங்கிக்கடா. உன்னை எல்லாம் ஒரே அடியில நாக் அவுட் பண்ணணும். யாராவது பின்னாடி அடித்தாலும் அம்மா ஐயோ அடிக்கிறான், பின்னாடி யார் அடிக்கிறாங்க, யாராவது பின்னாடி அடிக்கிறது, யாராக இருந்தாலும் மூஞ்சிக்கு நேரம் வந்து அடிங்க. யாரும் பின்னாடி அடிக்கிறது, பின்னாடி அடிக்கிறது யாரு, ஐயோ அம்மா ஐயோ ஐயோ தலையில் அடிக்கிறாங்க, தலையில் அடிக்கிறாங்க, என்ன யார் அடிக்கிறது, ஐயோ ஐயோமா ஐயோ பேசிக்கிட்டு இருக்கும்போது பின்னாடி அடிக்கிறது யாரு. பின்னாடி அடிக்கிற பழக்கம் உங்களுக்கு தான் இருக்குது, எனக்கு எப்போவுமே முன்னாடி அடிக்கிற பழக்கம் தான் இருக்குது. சூப்பர்மேன் நீ எந்திரி பயப்படாத, நான் இருக்கிறேன். நான் இருக்கிற வரைக்கும் உன் மேலே கையை வைக்க விடமாட்டேனா. ஓர் என்னை அடிக்கிற வரைக்கும் நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிற, இவ்வளோ நேரமா நீ சும்மா இருந்துகிட்டு இருந்தியாக்க, எப்படி இவன் நான் அடிச்சு காலி பண்ணேன். ஏய் ரெண்டு பேருமே சேர்ந்துட்டீங்களா, உங்களை சும்மா விடமாட்டேன்டா டே. ஐயோ அடிக்காதீங்கடா, அடிக்காதீங்க, அவனை சும்மா விடாதீங்க. வாயிலே அடி, அவன் கையில் அடி, இடுப்பில் அடி, எல்லா இடத்துலையும் அடி. அவனை அடிக்கிற அடியில் அவன் ரெண்டு துண்டு ஆகணும். விடமாட்டேன் உங்களை, நான் விடவே மாட்டேன். நான் ரெண்டு பேருமே சமாளிப்பேன். இதா இவங்க ரெண்டு பேருமே நான் சமாளிப்பேன். உங்கள் கால் கையை உடச்சா தானே நீங்கள் திருந்துவீங்க. உங்களை எப்படி அடிக்கிறேன்னு மட்டும் பாரு. ஐயோ யாரோ என்னை பின்னாடி அடிக்கிறாங்க, என் பின்னாடி அடிக்கிறாங்க. டே கடிக்காத கடிக்காத, ஐயோ தோர் கடிக்காத. ஆஹா என் அக்கல்ல கடிக்கிறான், அவனை விடமாட்டேன். ஏய் பின்னாடி அடிக்காத, பின்னாடி அடிக்காத, முதுகு ஐயோ தலை தலை தலை. அடிக்கிறதுக்கு வேற ஒரு ஆள் பிறந்து வரணும். நான்லாம் பறந்து பறந்தே அடிக்கிறாள், நீ என்னையவே நின்று அடிக்கிறியா? உங்களுடைய உன்னை காலி பண்ணுறது தான் நாங்கள் வந்தது. ரெண்டு பேரும் சேர்ந்து என்னை அடிக்கிறீங்களா? சிங்கிளாக வாங்கடா யாராவது. ரெண்டு பேரும் சேர்ந்து அடிக்கிறீங்க, உங்களை சும்மா விட மாட்டேன். அம்மா ஐயோ வயிற்றுல மிதிக்கிறானே, டேய் உன்னை என்ன பண்ணுற பாரு. ஐயோ டேய் உன்னை சும்மா விட மாட்டேன்டா. யா இப்போ என்ன பண்ணுறேன் பாரு. யா ஐயோ இந்த ஹல்க் அடிக்கிறீங்களே, ஐயோ அம்மா ஐயோ அம்மா ஐயோ விட்டுருங்க. இல்ல சூப்பர்மேன், என்னைய நேத்து இதே இடத்துல புரட்டி புரட்டி அடிச்சானா, எப்படி சும்மா விட்றது? ஐயோ யாரு இது, உணர்வுகளுக்கு வந்திருக்காங்க. ஐயோ யாரு, ஐயோ யார் அடிக்கிறது, என்னைய அடிக்கிறது யாரு? ஐயோ உணர்வுகளுக்கு அடிச்சிட்டீங்களா? உங்களை சும்மா விட மாட்டேன். அண்ணன் அடிச்சா யாரும் வரமாட்டேன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கீங்களா? தம்பி எழுந்துடா, உன்னையவே அடிச்சுட்டாங்க, நான் உன்னைய சும்மா விட்டுட்டு பாத்துக்கிட்டு இருக்க முடியுமா? அடிடா தம்பி, ரெண்டு பேரும் சேர்ந்து பொழக்கிற போல அவங்க செத்தாங்க. ஐயோ ஐயோ ரெண்டு பேரும் வந்துட்டாங்க, விடுங்க விடுங்க, என்னை விடுங்க. ஐயோ தோர் எப்படியா தப்பிச்சு நம்ம இன்னைக்கு போயாகணும். ஐயோ அடிக்கிறாங்க அடிக்கிறாங்க, ஐயோ ஐயோ மூஞ்சில அடிக்கிறாங்க, முடி மூஞ்சில அடிக்கிறாங்க. ஆளுக்கு எப்படியாவது விட்டுருங்க எங்களை. ஐயோ சூப்பர்மேன் என்னை தலையில தூக்கிட்டான், இன்னைக்கு நான் பயங்கர அடி வாங்க போறேன். ஐயோ என்னை சுத்தி சுத்தி அடிக்கிறானே. தம்பி நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரே ஷாட்லயே உங்களை காலி பண்றோம், தூக்கி போட மேல பாத்துக்கலாம். அடி நல்லா அடி நல்லா அடி, சும்மா விடாதீங்க, நல்லா அடிங்க, பயங்கரமா அடிங்க, அவன் மூஞ்சில ரத்தம் வரணும், அந்த அளவுக்கு அடிங்க. காலில் நினைச்சுக்கிட்டு என்னையவே அடிச்சு என் மூஞ்சில ரத்தம் வர வச்சிட்டீங்கல்ல, இந்தாங்க இந்தாங்க இந்தாங்க, உங்களை சும்மா விட மாட்டேன். உங்களை சும்மா விடுறதுனால தான் திரும்ப திரும்ப என்னை வந்து அடிச்சுக்கிட்டே இருக்கீங்க. என்ன விட்டு, இனிமேல் நான் பேச்சுக்கே வரமாட்டேன், என்னை விட்டு, என்னை விட்டு, நான் தெரியாமல் பண்ணிட்டேன், என் கண்ணுகளெல்லாம் கலக்கிட்டாங்க, எப்படியா தப்பிச்சு போயிரு சூப்பர்மேன். அவர் இப்படி என்னை விட்டுட்டு ஓடுறியே, ப்ளீஸ் நில்லு. ஐயோ என்னை ஒத்த காலையே ஓட விடுறானே, என் காலை உடச்சிட்டாங்க இவங்க. தம்பி நீ வரமாட்டேன்னு நினச்சி நான் பயந்துட்டேன், பரவாயில்ல நீ நீ வந்து காப்பாற்றிட்ட. அது எப்படி அண்ணா, நீ அடி வாங்கும்போது நான் பார்த்துக்கிட்டு சும்மா இருக்க முடியுமா? அதனால தான் நான் வேகமாக வந்தேன், இப்போ நான் போயிட்டு வரேன். உனக்கு எந்த பிரச்சனையாக இருந்தாலும் நான் தாராளமாக வருவேன். அண்ணன் வந்தாங்க பாருங்க, ஐயோ அடிக்கிற அடி வேற லெவல்ல இருந்தது, செம்மையா இருந்தது எங்களுக்கு.